வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் எம்கே விவசாயி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வளர்த்தி புடலங்காய் நண்பா விதை ஊனி அதை வந்து முளைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், ஒவ்வொரு குளிக்கும் நண்பா எவ்வளோ இடைவெளி விட்டு குளி தோண்டணும், எவ்வளோ உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்ப்போம். வாங்க நண்பா, நம்ம வந்து குளி கோதும்போது ஒவ்வொரு குளிக்கும் நண்பா 12 அடி 15 அடி நண்பா அகலம் விட்டு தோண்டுங்க. ஏன்னா இது வந்து அதிகமாக படந்து தான் காய்க்கும், அதனால் நம்ம வந்து நெருக்கமாக போட்டால் குளம் வந்து அதாவது குளச்சிரும்னு சொல்லுவாங்க. அதனால் நல்ல அகலமாக தோண்டுங்க. ரெண்டாவது உரம் போட்டது நண்பா, இதுக்கு வந்து ரெண்டு உரம் வைப்போம் பொருளைக்கு. அதனால் முதல் உரம் வந்து ஒரு வாளி போட்டு நண்பா முக்கிடுங்க. முக்கிட்டு நம்ம வந்து ஒரு நாளுக்கு முன்னால் நண்பா தண்ணி விட்டு நல்லா நினச்சி போட்டு அதுக்கப்புறம் நண்பா விதை ஊனுங்க. ஒரு குழிக்கு வந்து நண்பா 6 விதை ஊனுங்க. ஒரு விரலில் நண்பா ஒரு விரந்த மூங்குற அளவுக்கு விதை வந்து முக்கி வைங்க. அப்போ தான் அது பாட்டுக்கு நண்பா எந்த பிரச்சனையும் இல்லாமல் தழுக்கும். இது அதாவது முளைச்சி வரும், இல்லைனா ரொம்ப நாள் பிந்தி தான் நண்பா முளைச்சி வரும். ஆழமாக ஊனிட்டிங்கன்னா அதனால் ஃபெயிலியர் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நண்பா இங்கே பாருங்கள், ஒரு குழிக்கு வந்து 7 விதை நண்பா ஊனியிருக்கேன். தண்ணி காஞ்ச பிறகு ஊனது அப்படி திடம் வந்து அப்படியே தெரியுது. அதுக்கு பிறகு இது வந்து நண்பா மூடாங்க போடணும். மூடாங்க போட்டால் தான் இந்த விதை வந்து நல்லபடியாக முளைக்கும். மூடாங்க வந்து இதுதான் நண்பா, நம்ம வந்து காஞ்ச புல் வந்து எடுத்து அந்த குழிக்கு நண்பா ஊனிட்டு பார்த்தீங்களா, அந்த விதை ஊன இடந்து பார்த்தீங்களா, அதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணி மூடி வச்சிடணும். ஏன்னா ஏன்னா நண்பா நம்ம வந்து தண்ணி விடுறது வந்து ஈரம் வந்து காயாது. இதே இது வெயில் அடிச்சுன்னா ஒரு 10 மணிக்கு மேலே ஈரமே இல்லாமல் காஞ்சி போயிடும். அந்த விதை வந்து கரெக்டான ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக வந்து முளைச்சி வரும். ஏன்னா இந்த விதை வந்து ரொம்ப திக்னஸ் உள்ளது. கரெக்டான ஈரப்பதம் கிடைக்கும் போது தான் கரெக்டாக இடநேரத்து முளைக்கும். இல்லை நீங்கள் எதுவும் மூடாங்க போட விட்டிங்கன்னா அந்த ஈரப்பதம் வந்து 10 மணிக்கு காஞ்சி ஓடனா அந்த விதைக்கு வந்து சரியாக ஈரம் வந்து கிடைக்காம ஒரு 10 நாளுக்கு பிறகு நண்பா முளைக்கும். அது வந்து நமக்கு பருவத்துக்கு வந்து செட் ஆகாது. அதுக்கப்புறம் நண்பா நம்ம 7 நேரத்து இப்போ ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு தூக்கி காட்டுறேன் பாருங்க, எப்படி கரெக்டாக முளைச்சிருக்கு பார்த்தீங்களா நண்பா. இந்தமாதிரி மூடாங்க போடலன்னா இன்னுமே கொஞ்சம் நாளாகும். இப்போ மூடாங்க போட்டதுனால கரெக்டாக எல்லா விதையும் நண்பா சூப்பராக வந்து அதுக்கு ஈரப்பதம் கிடச்சி எல்லாமே கரெக்டாக வந்து முளைச்சி வந்துடுச்சு. 7 விதை நண்பா இருக்குது. இது வந்து என்ன ஒரு 3-4 நாள் நண்பா நிமிந்து கரெக்டாக வந்து இலைகள் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ காட்டுறவங்களுக்கு நண்பா பாருங்கள், இது வந்து 6 நாள் முளைச்சி வந்து நண்பா 6 நாள் ஆகுது. எவ்வளோ அழகாக சூப்பராக வந்து நாற்று ரெடி ஆகிடுச்சு. இனி இதுக்கு வந்து நண்பா கொடி எடுத்தோன்னா இதுக்கு வந்து மார் குத்தணும். அந்த மார் குத்துற வீடியோ எல்லாத்தையுமே நண்பா நான் வந்து வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நண்பா லைக் பண்ணுங்கள். இந்த கொடி இன்னும் அடிக்கிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும் நண்பா. 10 நாள் அனுப்புறது தான் நம்ம வந்து மார் குத்தணும். அந்த மாரில் ஏறி அது பாட்டு நண்பா பந்தலை வந்து தன்னலே ஏறிக்கும். நம்ம வந்து ஒன்றுமே செய்யாத அந்த மாரை மட்டும் குத்தி விட்டிங்கன்னா போதும். அந்த வீடியோ எல்லாத்தையும் நண்பா நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே நம்ம எம்கே விவசாய சேனலில் நண்பா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக